இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சித்திரையில் சாகுபடி செய்த ஆமணக்கு பயிர்கள் தற்போது பூ பூக்கும் நிலையில் உள்ளது ஆகவே பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த கேஸ்டர் கோல்டு என்ற வளர்ச்சி ஊக்கியை ஒரு லிட்டர் நீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி என்ற வீதம் கலந்து காலை நேரங்களில் தெளித்து மகசூலை அதிகப்படுத்தலாம் வரும் நாட்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் காய்கறி சாகுபடியாளர்கள் வரப்பு பயிராக அகத்தி சித்தகத்தி மற்றும் ஆமணக்கு போன்றவற்றை ஏழு அடி இடைவெளியில் விதைப்பு செய்து பராமரித்தால் காய்கறி பயிர்களில் பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை தவிர்க்கலாம் தென்னை விவசாயிகள் குறும்பை கொட்டுவதை தவிர்த்து நல்ல மகசூல் பெற மரம் ஒன்றிற்கு இருநூறு மில்லி தென்னை டானிக்கை வருடத்திற்கு இரண்டு முறை வேர் மூலம் செலுத்த வேண்டும் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளில் ஜூலை முதல் அக்டோபர் மாதங்கள் அல்லது பருவமழை தொடங்கியவுடன் உள்ள காலமானது இனவிருத்தி காலமாகும் இனச்சேர்க்கை பருவமானது தீவன அளவையும் தட்பவெப்ப நிலையையும் பொறுத்து அமையும் ஆகையால் இந்த காலங்களில் கூடுதலாக அடர்தீவனம் இருநூறு கிராம் அளித்தால் மந்தையில் அதிக எண்ணிக்கையிலான ஆடுகள் பருவத்திற்கு வந்து இனச்சேர்க்கைக்கு உட்பட்டு அதிக அளவிலான குட்டிகள் ஈன வாய்ப்பு உள்ளது மேலும் குட்டிகளின் பிறப்பு எடை சீராக இருக்கும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் ஆமணக்கு ஆமணக்கு எப்பொழுதும் பசுமையோடு இருக்கும் எண்ணெய் வித்து பயிராகும் பல பருவ பயிரான ஆமணக்கு சுமார் பத்து மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது கார்த்திகை பட்ட பருவமான நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஆமணக்கு பயிரிட ஒய்ஆர் சிஎச் ஒன்று கோ ஒன்று போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம் அமில நிலங்களை தவிர மற்ற மண் வகைகளில் ஆமணக்கு பயிரிடலாம் இதன் சாகுபடிக்கு வயலை நாட்டுக் கலப்பை கொண்டு மூன்று முறை உழலாம் மானாவாரியில் ஆமணக்கு பயிரிட தொன்னூறு சென்டிமீட்டருக்கு அறுபது சென்டிமீட்டர் என்ற பயிர் இடைவெளியையும் இரவை பயிருக்கு தொன்னூறு சென்டிமீட்டருக்கு தொன்னூறு சென்டிமீட்டர் என்ற பயிர் இடைவெளியையும் கடைப்பிடிக்கலாம் பிறகு பூச்சி மற்றும் பூஞ்சான நோய்கள் தாக்கப்பட்ட விதைகளைத் தவிர்த்து தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து விதைக்கலாம் விதைகளை விதைக்கும் முன் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் திறம் கலந்து நான்கு மணி நேரம் கழித்து பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில் விதைகளை நான்கு முதல் ஆறு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம் ஒரு ஹெக்டருக்கு நாற்பத்தி ஐந்து கிலோ தழைச்சத்து பதினைந்து கிலோ மணிச்சத்து மற்றும் பதினைந்து கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இடலாம் கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு முப்பது கிலோ கந்தகச் இடுவதால் அதிக மகசூல் பெறலாம் உளுந்து பச்சை பயிர் போன்ற பயறு வகை பயிர்களை ஆமணக்குடன் ஊடு பயிராக பயிரிடலாம் ஆமணக்கு முத்துகள் காய்ந்து தென்படும் நிலையில் அறுவடை செய்யலாம் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்